மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு நல்லவர், உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு உங்ககிட்ட கேட்கவே கூடாது. யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கணும், உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க கிட்ட கேட்கணும். பல வருஷமா உங்களை பாக்குறாங்க இல்லையா, அவங்க சொல்வாங்க எப்படி இருந்தாங்க இவங்க ஆரம்பத்தில், இன்னைக்கு எப்படி இருக்காங்க. நம்ம இன்னைக்கு எண்ணி பார்க்க வேணும், ஆராய்ந்து பார்க்க வேணும், தேவன் நமக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் என்பதை மறவாமல் போற்ற வேணும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அப்பங்களை கொடுங்கள், மீன்களை கொடுங்கள். சீஷங்க சொல்றாங்க, ஆண்டவர் என்ன ஆண்டவர் கொடுக்கிறது, கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இன்னும் இவங்க சொல்றாங்க, இவங்க ரிசல்ட் என்ன, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட பாருங்க, ஒண்ணுமே இல்லைன்றது தான் அநேகருடைய சிந்தையாக இருக்கிறது. காசு இல்லை, பணம் இல்லை, ப்ரொவிஷன் இல்லை, சுகம் இல்லை, அது இல்லை, இல்லைன்ற லிஸ்ட் தான் பெருசா இருக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்து உடனே ஆமாந்தாளம் போடல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் வேதத்தை வாசிக்கும் போது, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 6:38 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதீங்க, போய் பாருங்கன்றார். இயேசு என்ன சொல்றாரு, ஒன்றும் இல்லை என்ன, அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். இப்ப நீங்க போய் பார்க்க போறீங்க, எங்க போய் பார்க்க போறீங்க, உங்க ஹார்ட்டுக்குள்ள, உங்க எண்ணத்துக்குள்ள, உங்க சிந்தைக்குள்ள உள்ள போய் பார்க்க போறீங்க. தாழ்மையில் இருந்த என்னை கர்த்தர் எவ்வளவு அதிகமாய் தூக்கி நிறுத்தினாரு. திரும்பி போய் பார்க்க போறீங்க, நான் பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு எவ்வளவு சகாயங்களை செஞ்சிருக்காரு. ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு உடம்பே சரியில்லைன்னு. இன்னொருத்தர் சொன்னாராம், உனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு இருந்தோ உடம்புல எதுவுமே சரியா இல்லை. அவர் சொன்னார், கண்ணு டேமேஜ், கை டேமேஜ், கிட்னி டேமேஜ், ஹார்ட் டேமேஜ், மூளையில் கொஞ்சம் பாதிப்பு, விரலில் சில பிரச்சனை. ஆ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு உடம்பு தான் சரியில்லாமல் இருக்கலாம். சிலருக்கெல்லாம் உடம்பு இருந்து எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. அப்படி நீங்கள் எண்ணி பார்த்து உள்ள ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு முழு இதயத்தோடு திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். போய் பாருங்கள், போய் பார்க்க போற பின்னாடி கடந்து வந்த பாதையெல்லாம் நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீ சொல்லலாமா, நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீ திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லலாமா, நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீர் என்னை அத்தனை பேரும் அத்தனை பேரும் அத்தனை பேரும் நடத்தி நீர் இன்னை எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய போறார் என்ற சந்தேகம் வேண்டாம். இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றியோடு இருங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். ஒன்றும் இல்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு
வாசப்பை என்னில் நீங்க செய்தீரே. சொல்வோம், மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. அப்பா மாறாவின் மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினாளெந்தன் உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிழ்ச்சியினாளெந்தன் உள்ளம் மகிமைப்படுத்துவே, மகிமைப்படுத்துவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா. ஒவ்வொருவரும் வாயை திறந்து நன்றி ஐயா. நேராக உயர்த்தி வாய்களை திறந்து கண்களை மூடி எல்லா கர்த்தர விடுதலையா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவ பிள்ளையினை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்கிற ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய பலன். உனக்கு தெரியுமா, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை, உனக்குள்ளாய் தெய்வீக அபிஷேகம் இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் உன் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்காரு.